ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்டாக ஸ்வீட்டோட நாம எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல்ஃபில் அதில் உங்களுக்கு எது செட்டாக தான் நீங்கள் இன்பட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படி ஷோ ஆகும் ஜஸ்ட் இதில் எப்படி எடிட் பண்ணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கு ஒரு ரெண்டு லேர் வந்து பண்ண கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நான் சாங்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இல்லையோ பார்த்துருப்பீங்க பட்டு நீங்க வந்து பண்ணாக்க நீங்க எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிணாக்க இது வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகுது ஸோ புரிஷர்ட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்க மூவ் பண்ணாக்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஃபா இருக்கும் ஸோ மிஸ் ஆன எஃபெக்ட் உங்களுக்கு எங்க இருக்கும்னாக்க ஸோ நான் வந்து பண்ணாக்க இதே ப்ரிஷர்ட்டிக்கு கீழே வந்து பண்ண பேஜ்ல சேர்க்க புரிஷ்டும் வந்து பண்ணா தனியாக கொடுத்துருவோம் ஜஸ்ட் அதை நீங்க இன்போர்ட் பண்ணி ஓப்பன் ஸோ மிஸ் ஆன எஃபெக்ட் வந்து எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த இடத்துல தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன்னு இல்லை இங்க லே நம்ம இந்த இடத்துல காப்பி போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் போயிட்டு ஜஸ்ட் எப்படி பிக் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒன்று மூணு குரூப் இருக்குது ஸோ அந்த மூணு குரூப்பும் அதுக்கு மேல் இன்னொரு பாருங்கள் சின்னதாக அதையும் நீங்கள் நாளே லாங் ப்ரோஸஸ் பண்ணி சிலை போயிட்டேன் இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி ஃபோர் இயர்ஸ் இருக்குது அதை வந்து பண்ண கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிவிட்டேன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்புட் பண்ண அந்த பீட் மேப் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லே எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல கரெக்டாக வந்து பண்ணிக்கு இது என் கிட்டே போயிக்கோங்க ஸோ அங்கே போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஃபோல்யர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது வந்து பண்ண இந்த சைடில் லாங் ப்ரோசஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி ஒன் மண்டா வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரோஸ் பண்ணி இங்கே வந்துக்கா ஆட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இந்த லேயர் வந்து பண்ணி பண்ணிவிட்டு மாதிரி ரேருக்கா நீங்கள் செக் பண்ணி விட்டுங்க ஓகே சீ இது முடிஞ்சுடுச்சா ஸோ இதுல எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதே லேயர் வந்து பண்ண முன்னே இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் இருக்கா ஜஸ்ட்டு இதுக்கு எண்ட்கிட்ட போய்ட்டு அவன் காப்பி பண்ணது மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் ஃபோர் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து பண்ணிட்டு மருந்து இருக்கான்னு செக் பண்ணலாம் ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்படி சென்ட் பண்ண பார்க்கலாமா ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலவு போயிட்டேன் இந்த ஸ்பீட் எங்களுக்கு எனக்கு கிளி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளீட் டைம் வச்சு நேரம் இது சேமேத்தலை மீது இருக்க ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பணக்கா பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நாம் இதில் போய் கட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லியர் இருக்கிற அந்த குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு கிடை குரூப் போய்க்கிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம வெடிப்படா அந்த பிக் வந்து பண்ணாக்க செலை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாம்ப் பிரஸ் பண்ணி இந்த லேயர் கிலோ கொண்டு வந்துட்டு இந்த லே நான் எந்தளவு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பீக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அந்த பீக்கை நீங்கள் செல போய்ட்டு எஃபோர்ட்குள்ளே போயிட்டு அட் ஃபீட்டில் டிசஷன் வேப் பர்க்காக அதை நீங்கள் செலை பண்ணிக்கோங்க நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டெல்ஸ் ஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு சேரிசிட்டிங் கிளீ போய்ட்டு

செகண்டில் வந்து போனாக்கா ஆடாயிரும் ஜஸ்ட் இதே சேம் எத்தலில் நம்ம அந்த தேர்ட் குரூப்லையும் பிக்கை ஆட் பண்ணிவிட்டேன் அப்படி நம்ம பேக் வந்துனாக்க ஜஸ்ட் நீங்கள் புள்ள பார்த்துமோ இந்த ஃபிட்ட உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஓகே ஸோ இதே மூணு குரூப் நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுங்களாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் பண்ண அதே சேம் எத்தலில் இந்த இடத்துலையும் வந்து பண்ண நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி ஃபிட் ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற மூணு குரூப்பிலும் பிக் கார் போய்ட்டு இது மாதிரி நீங்களும் வந்து பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கு இதுக்கப்புறம் கேப் எதாக இருக்கும் சோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நம்ம செகண்டாக நம்ம இன்புட் பண்ணுங்களா சீக்கிரட் ப்ரிஷ்ட் ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த குரூப் முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருப்பாருங்க அந்த லேர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம எடி பண்ண பீட்மா பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக கேஃப் எங்கே இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்கும் குரூப்புக்கு அடுத்தது ஓகே கரெக்டாக வந்து பண்ணாக்க டுவல் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் கிட்ட வந்துட்டான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளில் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லாம் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கிரீன் கலர் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற அந்த மூணு புக் மார்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு எஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் எங்கள் கில் போயிட்டு ஜிஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்கா டைப் பிஸ் ஆகிடும் ஸோ இது சேமியத்தில் நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட்டை ஆட் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் கட்டை அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த க்ரீன் கலர் கட்டை அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கும் இதே மாதிரி ஓகே ஸோ இதில் நம்ம இப்போ பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பண்ணக்க நானி சிஸ்டில் தான் வந்து பண்ணாக்க இருக்கும் ஸோ நீங்கள் எரி பண்ணுற பிக்கு வந்து பண்ணக்க நானி சிஸ்டில் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு பார்த்து வந்துடலாம் ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேனி சிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்

கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த மூணு பேக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த மூணு பேக்கு எண்டு வரைக்கும் இருக்கான்றது வந்து பண்ணிக்க நீங்கள் செக் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலவு போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளீ போய்ட்டு லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலப்பிட்டு டார்கரில் மல்டிப்ளைன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணாலே போதும் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ஃபெட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும் ஓகே ஸோ ஆல் திங் எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படி நீங்கள் மூவ் பண்ணி இடத்துல வந்து பண்ணிணா உங்களுக்கு பிரதமும் ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம் ஸோ அது அந்த ஆரஞ்சு கலர் கிளி போயிட்டு கிளப்பு ஸ்டார் கிளீல் போயிட்டேன் ஸோ நீங்கள் எடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிக் எங்கிறது செல போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கோங்க ஓகே முடிஞ்சோம் ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் இந்த சின்ன கேஃப் வந்து பண்ண நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நம்ம சீக்கிரம் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பண்ணாக்கு ஒரு க்ரே கலர் இருக்கும் அந்தலேயே நீங்கள் கிளி போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்காது நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஸோ பீட்மா ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த சின்ன சின்ன லேபு பாருங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட லெஸ்ட் மருந்து இருக்கா நீங்கள் செக் பண்ணி இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த லே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ பண்ணிடு லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா ஜஸ்ட் அந்த நேர் கிளிக் பண்ணுறீங்க அந்த கலபுரில் கொடுத்து ஸ்டான் க்ளீன் போட்டு ஸோ நம்ம எடி பண்ணி நினைச்சிட்டு சில சிலைப்பட்டு மேலே பிடிச்சவங்க கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்து இருக்கிற அந்த கிரே கலரில் நாம் பிக்க ஒன் பண்ண ஆட் பண்ணி வெட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நான் எப்பயுமே கொடுக்குற ஒரு லேர் மேலுக்கு இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நான் எடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து காப்பி பண்ணி பண்ணிட்டு இங்கே பேஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க இஷோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பண்ண பார்க்குறது சப்ஸ்கிரைப் நம்பர் கூட கூடிய பில் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சி கேஸ்